அகத்திய சன்மார்க்க சங்கத்திற்கு உலக மக்களை காப்பாற்றும் ஆற்றல் இருக்கிறது என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக இந்த சங்கத்தார்கள் தான் உலகத்தை ஆளுவார்கள். இந்த சங்கத்தார் தான் உலகத்தை ஆளுவார்கள். ஆக நாட்டுக்கு இந்த சங்கத்திற்கு உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு அன்பர்களும் தொண்டு செய்கிறார்கள், பொருள் செய்கிறார்கள். அவர் திருவடியை வணங்கி வாழ்த்துகிறேன், நீடு வாழ்ந்து வாழ்த்துகிறேன். ஆகவே நம்புங்கள், என்னை நம்புங்கள், அகத்தியேஸ்வர மகாசை நம்புங்கள். இந்த சங்கம் தான் உங்களை காப்பாற்ற ஆற்றல் உள்ளது. என்ன காரணம்? எனது ஆசான் முருகப்பெருமான் நடித்தால், எனது ஆசான் முருகப்பெருமான் நடித்தால், எனது ஆசான் முருகப்பெருமான் நடித்தால் மலை கடுகாக்குவான், கடுகை மலையாக்குவான், ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான், எதையும் செய்வான், அவன் எதையும் செய்வான். அப்படி ஆற்றல் பெற்ற முருகனை நான் தினம் வணங்குகிறேன். முருகா, சர்க்குன்னாதா, சாந்த சுரூபா, என் தந்தையே, என் தாயே, என்னை காப்பாற்றுன்னு சொன்னாள். ஆக எல்லோருக்கும் எல்லா நன்மை உண்டாகும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம். இப்போ சொல்லுது, இன்றைக்கு உலக மக்கள்கிட்ட ஒரு சில பகுதியை மட்டும் நம்ம இருக்கிறேன். ஆக எதிர்பாருங்கள், ஒரு ஆண்டு சொல்லியிருக்காங்க, இன்னையிலேருந்து ஒரு ஆண்டு, இந்த ஒரு ஆண்டுக்குள் அகத்திய சன்மா சங்கம் உலகத்தை ஆளும். அகத்திய இந்த ஓராண்டில், இந்த ஓராண்டு இந்த தேதியிலிருந்து 31 ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் நாளைக்கிருந்து வரும். ஆக இன்று முதல் ஒரு ஆண்டுக்குள் அகத்திய சன்மா சங்கம் உலகத்தை ஆளும். உலக மக்கத்தை ஆளுக்கூட வாய்ப்பு இருந்த சங்கத்திற்கு, ஏன்னா முருகன் தலைமை தங்குறான், எனது ஆசான் ராமலிங்க சாமி தலைமை தருகிறார், எனது ஆசான் மாணிக்கவாசன் தலைமை தருகிறார், எனது ஆசான் புஜன மகர்ஷி ஆட்சி தலைமை தருகிறார். ஆகவே நம்முடைய சித்திரசிங்க ஆட்சி கூடுதல் ஆட்சியால், அவருடைய கருணையால் உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை நம்ம அகத்திய சன்மாசத்துக்கு உண்டு என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். ஓம் அகத்திய சைன்மோ, ஓம் அகத்திய சைன்மோ, ஓம் அகத்திய சைன்மோ, ஓம் அகத்திய சைன்மோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, 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 ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. வருகிறேன், வருவேன், வெளியே வருகிறேன். வேறு வயசு 80 அடக்கப்போது இந்த ஆண்டு வெளியே வருவேன். என்ன பண்ணுமா, ஒரு ஆண்டு ஒரு வருஷத்துக்குள்ளே வெளியே வருவேன். நாளைக்கு வரலாம், இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சு வரலாம். ஆக நான் வருவேன், வெளியில் வருவேன். வந்தால் உலக மக்களுக்கு நான் தாய் பூண்டு அடைப்பேன், வந்தால் உலக மக்களுக்கு நான் தாய் பூண்டு இருப்பேன். அந்த அளவுக்கு என்னை பக்குவப்படுத்த நான் முருகப்பெருமான் பொருள்பட்டு இல்லை, பொருள்பட்டு இல்லை, எனக்கு வந்த பாசம் இல்லை. எதுக்கும் கண்டு மயங்க மாட்டோம், எதையும் கண்டு மயங்க மாட்டோம். அந்த வல்லமை எனக்கு முருகன் தந்திருக்கான். பொல்லை கண்டு மயங்க மாட்டோம், வேறு எதையும் கண்டு மயங்க மாட்டோம். ஆகவே என்னோடு பேசுகிறான், இந்த சங்கம் நீடு வாழ வேண்டும், வாழ்க்கை ஒரு சொல்லு போக, இந்த ஊர் நீடு வாழ வேண்டும். அகத்திய சிரமா சங்க தொண்டர்களும் உலக மக்கள் வாழ வேண்டும் படிக்கிற வாழும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.